தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒன்றிய அரசு நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பீகாரில் 5 பெண்கள் உட்பட 31 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவரிடமும் ரூபாய் 25,000-50,000 வரை இதற்காக வசூல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலை பார்க்கிறோம். நீட் தேர்வை தொடர்ந்து ஒன்றிய அரசு நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்விலும் முறைகேடு நடைபெற்றிருப்பது அம்பலமாகியிருக்கிறது. பீகாரில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்ததாக 5 பெண்கள் உட்பட 31 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வில் முறைகேடு தொடர்பாக ஒவ்வொரு மாணவரிடமும் 25,000-50,000 வரை வசூலித்ததாக விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. பீகார் மாநிலம் பாட்னா, தர்மங்கா, கோபால்கஞ்ச், கயா, சரண், பகுசராய் ஆகிய மாவட்டங்களில் 5 பெண்கள் உட்பட 31 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். பால் முருகன், கூடுதல் விவரங்கள். அதாவது நீட் கேள்வித்தாள் கசிவை தொடர்ந்து தற்போது தேசிய அளவில் நடத்தப்பட்ட சென்ட்ரல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்கிற சிடிஇடி தேர்விலும் பெரும் மோசடி நடைபெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஏற்கனவே நீட் கேள்வித்தாள் வெளியான பீகார் மாநிலத்தில்தான் இந்த மோசடி அரங்கேறி இருக்கிறது. இதுவரை 31 பேரை பீகார் போலீசார் வந்து கைது செய்து விசாரித்திருக்கிற வருகிறார்கள். நேற்று முன்தினம் 12 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைது எண்ணிக்கை 31 அதிகரித்திருக்கிறது. முதலில் பாட்னாவில் தான் சிலர் கைது செய்யப்பட்டார்கள். தொடர் விசாரணைகளில் இது ஒரு கும்பலாக செயல்பட்டது தற்போது தெரிய வந்திருக்கிறது. பாட்னா, தர்பங்கா, சரண், கோபால்கஞ்ச், கயா, பகுசராய் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் குறிவைத்து இந்த விசாரணை நடைபெற்றது. இதில் தான் 31 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 5 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தேசிய அளவில் நடத்தப்பட்ட இந்த தேர்வில் பல மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் தேர்வை எழுதியிருக்கிறார்கள். இந்த மாணவர்களிடம் 25,000-50,000 வரை பேதரம் பேசப்பட்டு ஆள் மாறாட்டம் நடத்தி தேர்வுகளை எழுதியிருப்பது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு மாணவர்களை ஏற்கனவே திட்டமிட்டு அவர்களிடம் பேரம் பேசி கண்டிப்பாக தங்களுடைய இந்த தேர்வை எழுதினால் வெற்றி பெற செய்வோம் என்கிற வாக்குறுதிகள் எல்லாம் அளிக்கப்பட்டு தகுதியான திறமை வாய்ந்த நபர்கள் மூலம் இந்த தேர்வு எழுதி தரப்படும் என்கிற உத்தரவாதம் வழங்கப்பட்டு 50,000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு மோசடி நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில்தான் இந்த கேள்வித்தாள் கசிவு, தேசிய தேர்வுகளில் மோசடி என்பது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. விக்னேஷ், நிச்சயமா பால் முருகன், தேசிய அளவில் ஒன்றிய அரசு நடத்தும் எல்லா தேர்வுகளிலும் முறைகேடு புகார்கள் எதிரொலிக்கின்றன. முறைகேடும் ஊழலும் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. நீட் தேர்வை தொடர்ந்து ஒன்றிய அரசு நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்விலும் முறைகேடு நடைபெற்றிருப்பது தற்போது அம்பலமாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகன் வழங்க கேட்டோம்.